பொதுக்காலம் முதலாம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 1-4 முடிய மற்றும் 17 தொடக்கம் 19. அதிகாரம் 10 முதலாம் வசனம். அந்நாள்களில் பெஞ்சமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பெஞ்சமின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோரோத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஒரு இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பெஞ்சமின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே, என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திரு காட்சியாளரின் வீடு இங்கே, தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திரு காட்சியாளன், எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலை மீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பணிவு செய்துள்ளார் அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13-17 வரை. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.